வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் குமார். இப்போ வரைக்கும் இணையதளங்களில் அதிகமாக தேடப்பட்டுட்டு இருக்க ஒரு பெயர் பார்த்தீங்கன்னா மருத நாயகம். இந்த பெயர் ஃபெமிலியர் ஆனது காரணமே கமல்ஹாசன் சார் தான். அவர் ஒரு படம் எடுக்க போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே வாழ்ந்த அந்த மருத நாயகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சமீபத்தில் மறைந்த குயின் இரண்டாம் எலிசபெத் அவர்கள் ஒரே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் தான் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வேற எங்கேயுமே இல்லை, தமிழகத்தில் இருந்த ஒரு ஸ்பாட்டு தான். இதை நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் கூட உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அப்பேற்பட்ட பெருமை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இருக்குது. வேற எதுவும் இல்லை, மருத நாயகம் அப்படின்ற படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. கமல்ஹாசன் அவர்களோட கனவு படமான இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் வந்திருந்தாங்க. வந்தவங்க அந்த ஸ்பாட்லேயே இருந்து எல்லா விஷயமே பார்த்து அப்சர்வ் பண்ணாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக நிறைய டைலாக்ஸ் அந்த குறிப்பிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் அதை அவங்க பெருசாக பொருட்படுத்தலை. அமர்ந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து கிரகிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. இந்த ஈவெண்ட் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1997 வருஷம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி. எதுக்காக இந்த டேட் இவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, இந்த குறிப்பிட்ட நாளில் தான், அதாவது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியில் தான் மருத நாயகம் தூக்கிலிடப்பட்டார். படத்தில் வரவரை பற்றி சொல்லுங்க, நிஜமாக வாழ்ந்த மருத நாயகம் தூக்கிலிடப்பட்டார். அவரோட வாழ்க்கையை அடிப்படையாக தழுவிதான் இப்பேற்பட்ட ஒரு படத்தை கமல்ஹாசன் எடுத்தே முடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த ஷூட்டிங் வேலைகளை ஆரம்பித்தார். ஆனால் போதாத காலம், அந்த படம் இப்போ வரைக்கும் ஷூட்டிங்கும் முழுசாக முடியல, படமும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் கமல் சார் ஒரு வரடி சொல்லிட்டு இருக்கிறது, கண்டிப்பாக அந்த படத்தை நான் எடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு. இந்த சபதத்தை தவிர இப்போ ஏற்றது கிடையாது. இந்த எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்தோட ஆரம்ப கட்ட வேலைகள்னு சொல்லிட்டு ஆரம்பித்து குயின் அவர்கள் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவே எடுத்திருந்தாப்பில். ஸோ அவரோட சபதத்தில் தெளிவாக இருக்கார். ஆனால் யார் அதில் நடிக்க போகிறாங்கன்றது தான் பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்போவே எவ்வளோ தரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இருக்குமா அந்த டைம்லேயே. ஸோ இந்த படம் நிற்கிறதுக்கு பிரதான காரணமாக எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் அதை மட்டும் தான் இருக்க முடியும். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஈடு இணை இல்லாத மிகப்பெரிய வீரர் தான் இந்த மருத நாயகம். அப்பேற்பட்ட இந்த வீரனை சார்ந்து இவ்வளோ பெரிய கலைஞானி அந்த ஒரு படத்தை எடுக்க முற்பட்டிருக்காருன்னா உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே வாழ்ந்த அந்த மருத நாயகம் எப்பேற்பட்டவராக இருந்திருப்பார்னு சொல்லிட்டு, வில்லனாக வளர்ந்து அதுக்கப்புறம் ஹீரோவாக இறந்த வீர மரணம் அடைஞ்ச ஒரு நபராக மருத நாயகத்தை இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, அவரை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. மருத நாயகம் படம் வெளிவந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு அவரை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. நானே முழுக்க முழுக்க அவரை பற்றின முழுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த கண்டென்ட் முடிவில் உங்களுக்கே ஒரு பூரிப்பு கிடைக்கும். ஓ, இவ்வளோ பெரிய ஒரு நபர், ஒரு ஆளுமை இங்கே இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சொன்ன மாதிரி வளர்றப்ப வில்லனாக மட்டும் தான் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் ஹீரோவாக மாறியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா கமல்ஹாசன் சார் அவர்கள் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறாருன்னா சும்மாலாம் முடிவு பண்ணி எடுத்துட மாட்டாருங்க. ஸோ ரியல் மருத நாயகம் லைஃப்பில் எவ்வளோ சுவாரஸ்யங்கள் புதஞ்சிருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்கள். கண்டென்ட்டில் போகலாம். முகமது யூசுப் கான், கான் சாஹிப் யூசுப் கான், மருத நாயகம், இது எல்லாமே குறிக்கிறது அந்த ஒற்றை நபர் தான். 1725 வருஷம் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் கிராமம் இருக்குல்ல, அங்கே பிறந்தவர் தான் மருத நாயகம், மருதத்தின் நாயகம். அந்த டைம்ல அதிகமானவங்க இஸ்லாமுக்கு மாறியிருக்காங்க. இந்த கன்வெர்ட் ஆகுறதுனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல இந்த பகுதியில் இருந்த பல பேருமே மாறியிருக்காங்க. அப்படி மாறின குடும்பங்கள்ல மருத நாயகத்தோட குடும்பமும் ஒன்று. இவருக்கு கல்வி அறிவு கிடையாது. இவர் சின்ன பையனாக இருக்கும்போது பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போறாப்புல. அங்கே இருந்த ஒரு பிரெஞ்சு கவர்னர் மான்சர் காக்லா அப்படின்றவரோட வீட்டில் வேலைக்காரராக இவர் பணியில் சேர்றாரு. இதுக்கு பிற்பாடு அங்கேருந்து கிளம்புறாருங்க. இதுக்கு இன்னொரு குறிப்பாக சொல்றது, வெளியேற்றப்பட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, ரெண்டு முரண்கள் இருக்கு ஓகேவா. எதுக்கு பிற்பாடு தஞ்சைக்கு போன மருத நாயகம் படை வீரராக மாறுறாரு. படை வீரனாக மாறின அந்த தருணத்தில் தான் கல்வியவும் கற்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பிரெஞ்சு படையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக கல்வி அறிவு இவருக்கு புகட்டப்பட்டு இருக்கு. தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், ஆங்கிலம், உருதுன்னு இத்தனை மொழிகளையும் சரளமாக பேசுகிற வல்லமை அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இவர் பிரெஞ்சு படைக்காக இந்தளவு பெரிய வீரராக சோபிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் இவரோட திறமையை பார்த்து நெல்லூருக்கு மாற்றம் செய்கிறாங்க. நெல்லூருக்கு மாற்றலான இவருக்கு பல பொறுப்புகள் கூடுதலாக வழங்கப்பட்டு இருக்கு. அதில் பரிமாணங்கள் அடிப்படையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தண்டல்காரராக இருந்திருக்காரு, ஹவில்தாராக இருந்திருக்காரு, சுபேதாராக இருந்திருக்காரு. யார்? மருத நாயகம். 1750 இந்தியாவில் நாடு பிடிக்கிற போர் உச்சகட்டத்தை எட்டுது. ரெண்டு தரப்புக்கு மத்தியில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க. இதில் 1751 பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாபுன்ற ஒரு பெரிய கௌரவம் யாருக்கு வழங்கப்பட போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த போட்டியில் இருந்தது ரெண்டு பேர்,
ஒருத்தர் முகமது அலி வாலாஜா, இன்னொருத்தர் சந்தா சாஹிப் அப்படின்ற ரெண்டு பேர் தான். இந்த போர்ல முகமது அலி வாலாஜா பாத்தீங்கன்னா சரியா தாக்கு பிடிக்க முடியல, திருச்சிக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. அங்க போனவர் ஆங்கிலேயர்கிட்ட சரணடைஞ்சது மட்டும் இல்லாம நட்பாவும் மாற ஆரம்பிச்சிடறாப்ல. அவர் ஆங்கிலேயர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், நான் நவாபா மாறணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ முகமது அலி பிளஸ் ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாஹிப். இவரை எப்படியாவது வீழ்த்தினா மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட நவாப் பதவின்றது முகமது கிடைக்கும் சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் சாஹிப்பை தோற்கடிச்சிடறாங்க. அந்த படையை ஒட்டு மொத்தமாக தோற்கடிச்சிடறாங்க. அதுவும் இந்த ஆங்கிலேயர் படையை வழி நடத்திட்டு போனது வேற யாரும் இல்லை, ராபர்ட் கிளைவ். இவரை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க பள்ளி பாட புத்தகங்களில். இன்னொரு பக்கம் இந்த சாஹிப்புக்கு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படை தான் முழுக்க முழுக்க ஆதரவாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுலாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா தான் பிரெஞ்சு படை தளபதி டியூப்லே, இவரை பற்றியும் படிச்சிருப்பீங்க. எவ்வளோ பெரிய வரலாறு இவரோட வாழ்க்கையிலேருந்து வந்து பார்த்தீங்களா. இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு தரப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த ஆர்க்காட்டை மீட்டே தீரணும் அப்படின்ட்டு சாஹிப் முடிவு பண்ணுறாரு. இந்த முடிவுக்காக சாஹிப் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கொண்ட ஒரு பிரம்மாண்ட படையை அவரோட பையன் ராசா சாஹிப் அப்படின்றவரோட தலைமையில் அனுப்பி விடுறாருங்க. அந்த படைக்கு பேருதவியாக ஒரு நபர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தேடுறப்ப அவங்க கண்ணில் சிக்கினவர் தான் மருத நாயகம். அந்த நேரத்தில் சுபேதாராக இருந்த மருத நாயகத்தை நெல்லூருக்கு சாஹிப் களமிறக்கி விட்டாருங்க. நீ கூட போப்பா, எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை படைக்கு வந்தாலும் நீ தான் அங்கே முன்னின்று எல்லாரும் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாரு. இவரும் கிளம்பி போகிறாரு. இந்த போரில் சாஹிப் படை தோல்வி அடையுதுங்க. மருதநாயகம் இருந்த தரப்பது அந்த தரப்புக்கே மிகப்பெரிய தோல்வி ஏற்படுது. ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், முகமது அலி சம ஜாலி ஆகிட்டாரு. நம்ம நினச்சது நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆற்காடு நவாபா முகமது அலியை நியமனம் பண்ணிட்டாங்க. ஆனால் எதிர்ப்பக்கம் தோற்று போய் நிற்கிறது மருதநாயகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மதுரை நெல்லை இந்த ரெண்டு பகுதிகளிலையும் வரி வசூல் உரிமையை ஆற்காடு நவாபார்கார் பாருங்க முகமது அலி, அவர் கைமாறா ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துட்றாப்புல, நீங்களே அங்கே வரி வசூல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த ஆங்கிலேயர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு பாருங்க, உலக ஆண்ட பெரிய கம்பெனி சொல்லப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் முகமது அலி இப்பேற்பட்ட ஒரு கைமாற செஞ்சிருந்தாப்புல. ஓகே, இங்கே தான் முத முறையாக ஆங்கிலேயர்களுக்கும் நாயகத்துக்கும் அறிமுகம் ஏற்படுதுங்க, நட்பு ரீதியான அறிமுகம் ஏற்படுது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, நாயகத்தோட அந்த போர் திறமை இருக்குல்ல இதை பார்த்து வியந்திருக்காங்க. குறிப்பாக ராபர்ட் கிளைவ் வியந்திருக்காரு. அவர் உடனடியாக நாயகத்துக்கிட்ட பேசி தன்னோட படையில இணைச்சிக்கிறாரு. ஆங்கிலேயர்கள் படையில மருத நாயகம், இதெல்லாம் தான் சொன்னேன் வில்லனாக இருந்தார் அதுக்கப்புறம் ஹீரோவானார்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்கும் வில்லனாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஐரோப்பிய இராணுவ முறைகள் எல்லாத்தையுமே மருத நாயகத்துக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. மேஜர் ஸ்டிங்கர்லா அப்படின்றவர் மூலமாக நாயகத்துக்கு இந்த ஐரோப்பிய பயிற்சிகள் எல்லாமே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் ஒவ்வொரு நாளாக தன்னை பட்ட திட்டிக்கிட்டே வந்திருக்காரு மருத நாயகம். 1755 வருஷம் அப்போ என்ன ஆகுதுன்னா, மதுரை நெல்லையில் பாளையக்காரர்கள் இது போல் நாங்கள் வரிலாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு எதிர்கோலை எழுப்புறாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. இதனால் கடுப்பான ஆங்கிலேய தலைமை என்ன பண்ணுறாங்க, வரி வசூலை செஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு தளபதி அலெக்சாண்டர் அப்படின்றவரும் அனுப்புகிறாங்க. கூட வேற யாரையும் இல்லை, மருத நாயகத்தையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. கட்டாளங்குளம் மன்னர் வீர அழகு முத்துக்கொண்டிருக்கார் பார்த்தீங்கன்னா, இவர் உட்பட 6 தளபதிகளை நடுக்காட்டூர் அப்படின்ற பகுதியில் வச்சு பீரங்கி மூலமாக மருத நாயகம் வீழ்த்துறாரு. இந்த இடத்துல தான் ஒட்டுமொத்த தமிழனும் இவருக்கு எதிராக திரும்ப நின்ற இடம். வரலாறுல மறுக்க முடியாத உண்மை இதுதான். பூலி தேவனையும் வீழ்த்திட்டாரு மருத நாயகம். இதனால் பாளையக்காரர்கள் எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. நாம் இப்படியே விட்டுட்டு இருந்தால் வேலைக்காவது, நம்மளால் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு அவரை வச்சு நம்மளால் வீழ்த்துக்கிட்டு இருக்கான்னு எல்லா பாளையக்காரர்களும் பேசி ஒன்று சேர்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிப்பா போன வேலை முடிஞ்சுதா இல்லையா, மருதநாயகம் போனார்ல வரி வசூல் சார்ந்து அது முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து வரி வசூல் அப்படின்றது கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சது மருதநாயகத்தால். இப்போ ஏற்பட்ட ஒரு பேருதவியை ஆங்கிலேய அரசுக்கு மருதநாயகம் செஞ்சு கொடுத்துருக்காரா, அப்போ ஆங்கிலேய அரசு சும்மா இருப்பாங்க. மருதநாயகத்தை மதுரை நெல்லையோட கவர்னராக அறிவிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரெஞ்சு படையினர்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஒன்று சேர்ந்து சென்னையை முற்றுகையிடுறாங்க. எப்படியாவது இந்த இடத்த கைப்பற்றே தீரணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஆங்கிலேய படை கிட்டத்தட்ட தோற்று போய் நிற்கிற தருவாய், அப்போதான் மருத நாயகத்தோட என்ட்ரி. கொரில்லா தாக்குதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, முறைசாரா தாக்குதல்னு சொல்லுவாங்க. இதை எங்கேருந்து எப்படி அடிப்பாங்க, தாக்குதல் நடத்தப்படும்னு கணிக்கவே முடியாது, ஆனால் எதிரி வீழ்த்தப்படுறது உறுதியாக இருக்கும். அப்பேற்பட்ட கொரில்லா தாக்குதலை முன்னெடுத்தது மருத நாயகம் தான். இவரோட இந்த சமயோஜித செயல்பாடால் அந்த மோதலில் ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வும் மருத நாயகத்துக்கு அளிக்கப்படுது ஆங்கிலேயர்கள் தரப்பிலிருந்து. அதாவது கமாண்டோ கான் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. அப்பேற்பட்ட பொறுப்புலையும் அமர்த்தப்படுறாரு. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, இவர் கவர்னராக இருந்தார் பார்த்தீங்களா அந்த மதுரை நெல்லை, இதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலோட நிலங்களை அங்கிருந்த ஒரு சில கயவர்கள் அபகரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சென்னையில் இருந்த மருத நாயகத்துக்கு தெரிய வருது. உடனடியாக மதுரைக்கு புறப்பட்டு போன மருத நாயகம் அங்கே எந்தெந்த கயவர்களாலாம் நிலங்கள் சூறையாடப்பட்டிருந்துச்சோ எல்லா நிலங்களையும் மீட்டு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அது மட்டுமா, நிறைய குளங்கள் கோட்டைன்னு எல்லாத்தையுமே பழுது நீக்கம் செய்கிறாரு. இவ்வளோ விஷயங்களை செய்கிறத பார்த்த மக்கள் எல்லாருமே இவரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆங்கிலேயர்களோட ஒரு கைப்பாவையாக அவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அதே மக்கள் தான் இவரோட இவ்வளோ செயல்பாடுகளை பார்த்து அவர் பயங்கரமாக புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோவா மருதநாயகம் வலம் வர ஆரம்பிச்சிட்டாரா? இது இந்த நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு பெரிய பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது, ஒரு சாதாரண படை வீரனாக இருந்தவன் இவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிட்டு இப்போ எங்கே நிற்கிறான், நம்மளா டாமினேட் பண்ணிட்டான்னு அவங்களுக்கு இவர் மேலே சரியான பொறாமை. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது சரியில்லையே, அவங்களில் ஒருத்தரை அவங்களுக்கு எதாவது திருப்பி விட்டோம், ஆனால் இப்போ மக்கள்லாம் தூக்கி கொண்டார ஹீரோ மாதிரி வளர்ந்து நிற்கிறாரு, இந்த மவுசை குறைக்கணுமேனு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஆற்காட்டு நவாப்போட ஒரு சாதாரண பணியாளர் தான் இந்த மருதநாயகம் அப்படின்னு ஒரு பெரிய ஆணையை பிறப்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அடியாக இருக்கும் பாருங்கள் மருதநாயகத்துக்கு, ஏன்னா அவ்வளோ நம்பினார் ஆங்கிலேயர்களை. இன்னொரு பக்கம் நவாபும் தன் பங்குக்கு நிறைய வஞ்ச புகழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல மருதநாயகம் சார்ந்து. ரெண்டு தரப்புமே நட்பாக இருந்த ரெண்டு தரப்புமே இவருக்கு எதிராக மாறினதை மருதநாயகம் தெளிவாக உணர்ந்துட்டார். இப்படி மனக்கசப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான உணர்வை பொதுமக்கள் மத்தியில் மருதநாயகம் தூண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அண்ட் இந்த குற்றச்சாட்டை பேஸாக வச்சுக்கிட்டு மருதநாயகத்தை கைது பண்ணியே தீரணும்னு உத்தரவும் பிறப்பிச்சிட்டாங்க. இதனால் மருதநாயகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்த நம்பிக்கையும் ஆங்கிலேயர்கள் மேலே இருந்த நம்பிக்கையும் மொத்தமாக போயிடுச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னைத்தானே சுதந்திர ஆட்சியாளன் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டாரு. அவ்வளோ பெரிய படைகள் எதிர்க்க இருந்தாலும் இந்த வேலையை மருதநாயகம் தெளிவாக இப்போ பார்த்துருந்தார், தைரியமாக பார்த்துருந்தார். 27,000 வீரர்களுங்க அவ்வளோ பெரிய படையை மருதநாயகம் திரட்டுறாரு. அதான் பொதுவாக சொல்லுவாங்களே, களத்தில் போய் சண்டை போடுறவங்களுக்கும் சண்டை போடுன்னு சொல்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. இதில் முத ரக சொன்ன பாருங்க, அதுதான் மருதநாயகம். அந்த காலகட்டத்தில் திரட்டப்பட்ட பிரம்மாண்ட படைகளில் இதுவும் ஒன்று. 1763 மதுரையில் ஆங்கிலேயர் படை வீழ்த்தப்படுது. யாரால, சாட்சாத் மருதநாயகத்தோட பிரம்மாண்ட படை இருக்கு பாருங்க அவங்களால. ஆங்கிலேயர்கள் மூலமாக இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்ச மருதநாயகம் தான் கடைசியில் ஆங்கிலேயர்களையே ஓட விட்டுருந்தார். கோட்டையில் ஆங்கிலேயர்களோட கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இறக்கிட்டு இவரோட மஞ்சள் நிற கொடி இருக்குது பாருங்க, அதை ஏற்றினார். இது ஆங்கிலேயர்களோட ஈகோவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுற விஷயமா மாற்றிடுச்சு. அடிபட்ட புலியான ஆங்கிலேயர்களும் நவாபும் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ வாய்ப்பு கிடைக்கும் மருதநாயகத்தை நம்ம வீழ்த்தலான்னு சொல்லிட்டு. இதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று அமைஞ்சது 1764 ஜூன் மாதம். மருதநாயகத்தோட கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அதுவும் ஆங்கிலேயர்கள் நவாப் இவங்க மட்டும் கிடையாதுங்க, தஞ்சை, திருவிதாங்கூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கைன்னு இந்த பல இடங்களில் இருந்த சமஸ்தானங்கள் எல்லாமே ஒன்று கூடி மருதநாயகம் அப்படின்ற ஒரே ஒரு நபரை எதிர்த்து எல்லாம் இந்த வேலையை பார்த்துருந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து மதுரை எந்தளவு தாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இந்த போர் கிட்டத்தட்ட 22 வரைக்கும் மெகா போராக நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. யாருமே எதிர்பார்க்கல, மருதநாயகம் தானே, நாம் ஆப்போசிட்ல இவ்வளோ பேர் இருக்கோம், நாம் அசால்ட்டாக காலி பண்ணி சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. ஆனால் 22 வரைக்கும் போர் நீண்டுக்கிட்டே இருக்குது. மருதநாயகத்தோட படம் பின்வாங்கவே இல்லை, ஒரு நாள் கூட பின்வாங்கலை. அவங்க பாடின அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. லிட்டலாக அந்த 300 படம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாட்டன்ஸ், அதுதாங்க இந்த குறிப்பிட்ட சீனோடு நம்மளால் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஆங்கிலேய படம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டைரெக்டாக போனால் மருதநாயகத்தை வீழ்த்த முடியாதுன்னு தந்திரத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோட்டைக்குள்ளே போகிற உணவு, தண்ணீர், இது ரெண்டுத்துக்கான சப்ளையவும் முற்று முழுதாக நிறுத்திட்டாங்க. அங்கே கோட்டைக்குள்ளே இருந்த மருதநாயகத்தோட படை வீரர்கள் அப்படியே சோர்ந்து போகிறாங்க. அவங்களால எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நாட்கள் கணக்கில் பட்டினியில் அந்தளவு வாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு சென்னை, மும்பை இந்த ரெண்டு பகுதிகளில் இருந்து நிறைய வீரர்களை குவிச்சு ஒரு மெகா படையை ஆங்கிலேயர்கள் திரட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அசுரபலம் பொருந்தியதாக மாறிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த தகவல் எப்படியோ நம்ம மருதநாயகம் அவர்கள் காதுகளுக்கு போயிருக்கு. அட் த சேம் டைம் அவர் கூட இருந்த சகாக்கள் காதுகளுக்கும் போயிருக்கு. அந்த நேரத்தில் மருதநாயகம் அவர்கள் கூட இருந்த பிரெஞ்சுக்காரர் மார்ச்செட் அப்படின்றவர் மருதநாயகத்திட்ட போய் சொல்கிறாரு, நாம் சரணடைஞ்சிடலாம், இதுக்கப்புறம் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது, வீரர்கள் கொத்த கொத்தா உயிரிழக்க நேரிடும், சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோபமடைஞ்ச மருதநாயகம் மார்ச்சண்ட்டோட கண்ணத்திலேயே ஒரு பெரிய அறையை விட்டுருக்காரு. இதனால் இவருக்கு மார்ச்சண்ட்டுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. நான் இப்போ சரணடை தானே சொன்னேன், நல்ல விஷயம் சொன்னதுக்காக எதுக்கு என்ன அடிக்கிறாரு, வீரர்கள் உயிரை காப்பாற்றணுமே, வேறு என்ன பண்ண முடியும்னு இவர் பார்க்குறவங்கிட்டலாம் பிதற்ற ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மார்ச்சண்ட்டுக்கும் மருதநாயகத்துக்கும் இடையில இருந்த மனக்கசப்பு நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து போயிட்டுருக்கு. இது பார்த்தாதானே மருதநாயகம் கூட இருந்த சீனிவாசராவ் அப்படின்றவரும் மருதநாயகத்து மேலே ஒரு வெறுப்பை கக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி கூட நெருக்கமாக இருந்த ரெண்டு பேரும் மருதநாயகத்துக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. இந்த ரெண்டு பேர் சம்மந்தமான விஷயமும் ஆங்கிலேயர்களுக்கு தெரிய வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மாச்சன், சீனிவாசராவ் ரெண்டு பேரையும் தங்களோட கைகளுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் மருதநாயகம் டெய்லி என்னென்ன பண்ணுவார், அவர் எப்போ ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணியாக இருப்பார், இப்படி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். கரெக்டாக அந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை பண்ணால் நம்மளை தோற்கடிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரமும் கணிஞ்சுது. 1764 அக்டோபர் 13 தேதி இந்த இஸ்லாமியர்களை தொழுகை செய்வாங்க பார்த்தீங்களா,
அப்போ அவங்க ஆயுதங்கள் எதையுமே கிட்ட வச்சிருக்க மாட்டாங்க. எல்லா ஆயுதங்களையும் களைஞ்சிட்ட பிற்பாடு தான் தொழுகை ஆரம்பிப்பாங்க. மருதநாயகம் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் எப்பவும் போல தொழுகளை ஈடுபட்டிருந்தாப்ல. அந்த நேரத்தில் மருதநாயகத்தோட தலைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய துணிகளால் பின்னப்பட்டிருக்கும் பாருங்கள், அந்த தலைப்பாகையை அப்படியே கயிறாக மாற்றி நீட்டாக இழுத்து அதால் மருதநாயகத்தோட கைகளையும் கால்களையும் ஃபுல்லாக கட்டி போட்டாங்க. ஏன்னா கிட்ட ஆயுதங்கள் கிடையாது, ஆயுதங்கள் இருந்தால் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, அது ஒரு தொழிலை ஈடுபட்டிருந்தார். அப்போ ஒரு ஆக்ரோஷமாக செயல்பட முடியாது. இந்த வேலையை செஞ்சது யார் தெரியுமா, வேற யாரும் இல்லை, அந்த கூட இருந்த ரெண்டு பேர் துரோகிகளாக மாறினாங்க பாருங்க, மார்ச்சண்ட் சீனிவாசராவ் இவங்க தான். அதுக்கப்புறம் பிடிபட்ட மருதநாயகத்தை ஆங்கிலேயர்கள் கிட்ட இந்த ரெண்டு பேருமே ஒப்படைச்சிடுறாங்க. மருதநாயகம் யார் யாரெல்லாம் பெருசாக நம்பினாரோ கடைசி காலத்தில் அவங்களாம் தான் அவருக்கான பெரிய எதிரிகளாக மாறி நின்னாங்க, துரோகிகளாம். அதே வருஷம் அக்டோபர் 16 இந்த நாள் தான் முதலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கண்டென்ட் ஆரம்பத்திலேயே, எலிசபெத் மகாராணி அவர்கள் வந்திருந்தால அதே நாள் தான் அக்டோபர் 16 அதிகாலையில் மதுரை சம்மட்டிபுரம் அப்படின்ற பகுதியில் இருந்த ஒரு மரத்தில் மருதநாயகத்தை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, முதல் 2 ட்ரை பண்ணுறாங்க, 2 மருதநாயகம் அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க ட்ரை பண்ண அவர் சாகலை. அந்த தூக்கு கயிறை எப்படி லாபகமாக நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஏன்னா அவ்வளோ களங்களை கண்டவர். சும்மாவா 2 தப்பிச்சிட்டாரு. 3 நம்ம தூக்கில் ஏற்றுறது மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்தாங்க ஆங்கிலேயர்கள். இந்த பர்ம கலை இருக்குல்ல, இதன் மூலமாக இவரோட உடம்புல தாக்கி எல்லா நரம்புகளையும் செயலிழக்க செஞ்ச பிற்பாடு தூக்கில் திருப்பி ஏற்றினாங்க. இந்த தடவை மிஸ் ஆகலை, மருதநாயகம் தூக்கிலேற்றி கொல்லப்பட்டார். இதுக்கப்புறமும் ஆங்கிலேயர்களுக்கு அவர் மேலே இருந்த பயம் போகவே இல்லைங்க. அந்த ஒரு மனுஷனை பார்த்து எவ்வளோ பேர் அலறிக்கிறாங்க பாருங்கள். ஆங்கிலேயர்கள் ஒன்று என்ன பண்ணுறாங்க, இவர் திரும்ப உயிர் தெரிந்து வந்துருவாரோ, வேறுதான் மாயஜாலம் கேஜாலம் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்பை செதில் செதிலாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. தூக்கிலேற்றி இறந்து போன ஒருத்தரோட பிரேதத்தை இவ்வளோ கொடுமைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதாவது தலை கை கால்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டுறாங்க. இப்படி வெட்டப்படுற உடல் பாகங்களை கூட நம்ம ஒரு இடத்துல வச்சா இன்கேஸ் அதுலேருந்தோ எழுந்து வந்துட்டாருன்னா நமக்கு டேஞ்சருன்ற பயத்தில் பல இடங்களில் புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல, இது போலாம் பண்ணாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் மருதநாயகத்தோட தலையவும், நெல்லை பாளையங்கோட்டையில் கைகளையும், தேனி பெரிய குளத்தில் கால்களையும், அண்ட் சம்மட்டிபுரம் இவர தூக்கில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உடம்பு பகுதி இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் அப்படியே புதைக்கிறாங்க. எத்தனை இடங்களில் பார்த்தீங்களா, அப்போ இவ்வளோ பயத்தில் இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்க. இதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இவரை விடுதலை வீரராக போற்ற ஆரம்பித்தாங்க. துரோகியாக தான் தன்னோட வாழ்க்கையை வர ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் முடிக்கிறப்ப மக்கள் மத்தியில் விடுதலை வீரனாக மறைஞ்சார். நான் இதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதா சில பேர் நினைப்பீங்க, அதை எப்படிப்போ ஒரு வில்லன் திடீர்னு ஹீரோவாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்னு சொல்லிட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சான்றுகளாக ஒரு சில விஷயங்களை, இப்போ இருக்க ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திருவில்லிபுத்தூர் பத்ரா இருப்பு அப்படின்ற பகுதிக்கு அருகில் முகமது கான் சாகிப்புரம், இதுக்கு முன்னாடி இந்த பேர் தான் அழைக்கப்பட்டிருந்துச்சு அந்த குறிப்பிட்ட பகுதி, அதுக்கான இப்போ பேர் பார்த்தீங்கன்னா கான்சாபுரம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி நெற்கட்டான் செவ்வலுக்கு தெற்கு புறத்தில் ஒரு பெரிய மேடு ஒன்று இருக்கும், அதை கான்சாகிப் மேடு அப்போ அழைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ அதோட பேர் கான்சா மேடு, இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணாவது, மதுரையில் இப்போ கூட பல தெருக்களுக்கு கான் சாகிப் அப்படின்ற பெயர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது வேற யாரையோ குறிக்கிறது கிடையாது, மருதநாயகம் இருக்கார் பாருங்க அவரை குறிக்கிற பெயர் தான் இது. அண்ட் மதுரை கீழவெளி வீதி அண்ட் ராமநாதபுரம் முச்சாலை இணைக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல, இதுக்கு பேர் கான்பாளையம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்ட் வரைக்கும் வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்துக்காக வெட்டிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் கான் சாகிப் வாய்க்கால் தான். இப்படி எஞ்சி இருக்கிறது மட்டும் இவ்வளோ நினைவுகள் இவர் பெயர் சார்ந்து. அப்போ மறைக்கப்பட்டது அழிக்கப்பட்டதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு மக்கள் கிட்டேருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையான வீரனோட கதையை மக்களிடம் கொண்டு செல்லணும் இந்த தலைமுறைக்கு அப்படின்றதுனால தான் கமல்ஹாசன் சார் அவ்வளோ ட்ரை பண்ணார், ஆனால் இன்னும் கை கூடலை. ஓகே, இந்த மருதநாயகம் படம் சார்ந்து ஒரு பாட்டு வெளியாகி இருக்கும், கேட்டிருப்பீங்க, தாந்தன்னு ஆரம்பிக்கும், ராஜா சாரோட வாய்ஸில் வேற லெவலில் இருக்கும், லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும், பாட்டோட காம்போசிஷனும் பயங்கரமாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே பிக்சரைசேஷன் வேற லெவலில் இருக்கும். அந்த பாடலோட வரிகளை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கதையை பார்த்தோம் பாருங்க, இவ்வளோ தூரம் உண்மையான கதை, இதில் வந்த பல விஷயங்களை உங்களால் அந்த பாடல் வரிகள் மூலமாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த பாடல் வரிகளை ஒரு அடி நான் சொல்ல சொல்ல நீங்களே கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். பிறந்தது பனையூர் மண்ணுன்னு ஆரம்பிக்கும். ஸோ இவர் பிறந்தது உண்மையிலேயே பனையூர் தான். மருதநாயகம் என்பது பேர்களில் ஒன்று, வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, புரியுதாங்க, இவர் ஃபியூச்சரில் யாரை எதிர்த்தாரோ அவங்களால தான் வளர்க்கப்பட்டார், அதாவது ஆங்கிலேயர்கள். இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மதம் கொண்டு வந்தது சாதி, இது ஆக்சுவலாக வேற லெவல் பேராகிராஃப்ங்க, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. மதம் கொண்டு வந்தது சாதி, ஏன்னா சாதி பிரிவுகள் அப்படின்றது மதத்தால் தான் வந்துச்சு, மதம் இல்லாமல் இருந்திருந்தா சாதிகளும் இல்லாமல் இருந்திருக்கும். இன்றும் மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி, சித்தம் கலங்குது சாமி இது ரத்த வெறி கொண்டு ஆடுற பூமி. சாதிகளோட அல்டிமேட் முடிவு எங்கங்க இருக்கும், கரெக்டு,
ரத்தம், அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. முப்புறம் எரிச்ச செவனே இங்கு எப்புறம் போனாலும் எரிவது என்ன? சுற்றி எல்லா இடங்களையும் சண்டை நடந்துட்டு இருந்தால் என்ன நினைப்பீங்க? அந்த ஒரு காட்சி பிம்பத்தை தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு. சாதிக்கோர் சமயம் சொன்னானே, தக்க சமயத்தில் காக்குமோர் சாதி சொல்வானா? இது ஹைலைட்டுங்க. எப்படி இதெல்லாம் எழுதுனாங்கன்னே தெரியல. அதாவது ஒவ்வொரு சாதியும் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சமயத்தின் கீழே வர்றதா சொல்லுவாங்க. இந்த சாதி இந்த சமயத்து கீழே வருதுன்ட்டு. ஆனால் தக்க சமயத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஏதாவது சாதி வந்து காப்பாத்துமா கேட்குறார். இடப்பாகம் இருந்தால் நல்ல ஆளை கையவர் இடுகாட்டு சோறாக்கி உளர விட்டாரே. கண்ணீரில் நனையாத பூமி யாரும் கண்ணில் காட்ட தகுமோ அதை காணும் காலம் வருமோ? இதெல்லாம் ஃபென்டாபுலஸ்ங்க. அதாவது நிறைய போர்கள் நடந்திருக்கும், அதில் உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கும். உயிரிழந்தவங்களை பார்த்து எவ்வளோ பேர் கதறி கதறி அழுதுருப்பாங்க. இதை தான் கண்ணீர்னு மென்ஷன் பண்ணுறாரு. இந்த பூமி கண்ணீரை பல தடவை பார்த்துருக்கு. இந்த பூமியை தான் நாம் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கண்ணீரே இல்லாத பூமியை யாராச்சும் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடலில். அதாவது போரே இல்லாத பூமி, ரத்தம் சிந்தாத பூமி, மக்கள் மகிழ்ச்சியாக வாழுற பூமி, அதை தான் இங்கே கேட்டிருக்காரு. அட்லீஸ்ட் அதை காண்ற காலமாவது இதுக்கப்புறம் வருமோ அப்படின்ற ஏக்கத்தில் பாட்டை முடிச்சிருப்பாங்க. வேற லெவலில் போரற்ற உலகம், ரத்தம் தெரிக்காத உலகம், போர்க்களம்ன்ற ஒன்று இருக்கக்கூடாது, இருந்தாலும் மனிதர்கள் மாண்டு போகக்கூடாது, இது எல்லாத்தையும் குறிப்பிட்டுறதான் இந்த மூன்றே மூன்று வரிகள். மருத நாயகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில். ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். கலைக்கடல் கமல்ஹாசன். இவர் ஒரு கலை ஞானின்னு பல பேரும் போற்றிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு பிரதான காரணங்கள் இருக்குங்க. எதுக்காக இந்த அளவுக்கு இவரை ஜாம்பவனை நம்ம தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையை, வாழ்ந்தவரோட வாழ்க்கையை படமாக பண்ணுறதெல்லாம் பல பேர் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் கமல்ஹாசன் சார் அதை யோசித்தார், முயற்சியும் பண்ணார். இது மாதிரி நிறைய முயற்சிகளை சினிமா சார்ந்து பண்ணியிருக்காருங்க. சினிமாவில் சம்பாதிக்கிற பணத்தை சினிமாலேயே போடுற ஒரு கமல்ஹாசன் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது, உண்மைதான். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இவரை எதுக்காக நாம் கலைஞானின்னு அழைக்கிறோன்னு உங்களுக்கு அந்த உண்மை புலப்படும். இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே MYM50 அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்துறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க, முதல்ல ஒரு 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் வந்துங்க. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பொக்கிஷங்கள் புதையல்களை தேடி பல பேர் அலைவாங்களே, அது மாதிரி மருத நாயகத்தோட புதைக்கப்பட்ட அந்த உடல் பாகங்கள் இருக்க பாருங்கள், அதை தேடி இப்போ கூட ஒரு சிலர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பல வருஷங்களா இந்த தகவல் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த டைம்லேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நிறைய பேர் டாஸ்க்காக எடுத்திருக்காங்களாம். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், இப்போ அந்த உடல் பாகங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிச்சாலும் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த டாஸ்க்கை ஒரு சிலர் இப்போ வரைக்கும் விடுற மாதிரி தெரியல. ஏன்னா இப்பேற்பட்ட ஆளுமைங்க, இப்போ நான் சொல்கிறத வச்சு தான் பல பேருக்கும் தெரியும், ஓ இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திர போராட்ட வீரர் அளவுக்கு போற்றப்பட்டிருக்காரு அப்படின்ற உண்மையை இப்போ தான் பல பேருக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ இந்த உண்மை தெரிஞ்ச நமக்கே இவ்வளோ ஈர்ப்பவர் மேலே ஏற்படுதுன்னா, இவரை பற்றி பல வருஷங்களாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆய்வாளர்கள் குறிப்பிடுத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ க்யூரியாசிட்டி இவர் மேலே ஏற்பட்டிருக்கும். இந்த சினிமா அப்படின்றது அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மனுஷனோட மனநிலையை மாத்திர சக்தி கொண்டது. அதனால தான் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஊடகமாக சினிமா நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு சினிமா படமாக மருதநாயகம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு ஏந்தி வரப்பட்டுச்சுன்னா எல்லாருமே வரவேற்கலாம். நான் சொன்ன விஷயங்களையும் தாண்டி நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் மருதநாயகத்தை பற்றி. பார்க்கலாம் கமல் சார் அடுத்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரோ, இந்த படம் எந்தளவு வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் சூர்யா சாரோட பேர் வர அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் அவர் மேபி நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா, என்ன கன்ஃபர்மேஷன் வருதுன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.